ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வித் சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்ல கார்கள் விற்கப்படக்கூடிய எண்ணிக்கைங்கிறது நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப விரும்பி நம்பி கார்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாம இன்னைக்கு இந்த ரிவியூல ஒருத்தர் புதுசா கார் வாங்கணும்னு முடிவு பண்றாங்கன்னா அவங்க எதையெல்லாமே அடிப்படையா வச்சு ஒரு கார் வாங்கலாம், அப்படி என்னென்ன விஷயங்கள் அவங்க அடிப்படையை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கார் வாங்குறது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும், இல்ல எதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு நெகட்டிவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேட் ரிவியூ தான் கொடுக்க போறோம். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேட் ரிவியூல பாத்தீங்கன்னா நாலு அடிப்படையான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முதலாவது, இங்க என்ன தேவைக்காக கார் எடுக்க போறீங்க. இரண்டாவது, அதுக்கான பிரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்கணும். மூணாவது, அந்த கார் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் தேவைப்படும் தேவைப்படாது. நாலாவது, அந்த காரோட சேஃப்டி ஆஸ்பெக்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற நாலு மிக முக்கியமான காரணிகளை தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த நாலு அடிப்படையான விஷயங்களுமே நீங்க கருத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு கார் வாங்குறீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆப்டான கார இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ புதுசா கார் வாங்கணும்னு முடிவு பண்ணக்கூடியவங்களுக்காக இந்த டிப்பை பார்க்கலாம். இதுல முதலாவது விஷயங்கிறது என்ன தேவைக்காக கார்ல எடுக்க போறீங்க அப்படிங்கிறது. தேவையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தங்களுக்குமே வித்தியாசப்பட்டுகிட்டு இருக்கும். இதுல மிக முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூக்காக கார்ல வாங்கக்கூடியவங்க ஒரு ரகம். இரண்டாவது ரகங்கிறது மத்தவங்க கிட்ட ஒரு கார் இருக்கு அதுக்காக நான் ஒரு கார் வாங்க போறேன். மூணாவது ரகங்கிறது தன்னுடைய ஒரு பெரிய வீடு இருக்கு அந்த வீட்டை நிப்பாட்டி வைக்கிறத கார் வாங்கக்கூடியவங்க இருப்பாங்க. நாலாவது, மிக முக்கியமான ஆட்கள் அதாவது தன்னுடைய தேவைகளுக்காக கார் வாங்கக்கூடியவங்க. சோ என்ன தேவைக்காக கார் வாங்குறது, என்னென்ன தேவைகள் இருக்கும், அது எந்த தேவைக்கு என்ன செக்மெண்ட் கார்ல எடுக்கலாம் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். முதலாவது மிக முக்கியமான தேவைங்கிறது நம்ம எல்லாருமே ஆபீஸுக்கு போவோம் அல்லது தன்னுடைய பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு டிராப் பண்றதுக்கு அல்லது மார்க்கெட்டு போயிட்டு வரதுக்கு டெய்லி ரூட்டுனா நான் 50 கிலோமீட்டருக்குள்ளாடி வண்டி ஓட்டுவேன், இந்த தேவைகளுக்காக நான் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஹேட்ச்பேக் அல்லது பிரீமியம் ஹேட்ச்பேக் காருங்கிறது ஒரு ஆப்டான விஷயமா இருக்கும். சோ எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸுக்கு போயிட்டு வரதோ அல்லது ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு பெரிய அளவான கம்ஃபர்ட் தேவைப்படாது. ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளாடி நீங்க டிராவல் பண்ணிட்டு வரப்போறீங்க. அது மட்டும் இல்லாம ஓரளவுக்கு மைலேஜ் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கணும், அதிகப்படியான மெயின்டெனன்ஸ் வரக்கூடாது. இதனால நீங்க டைரக்டாவே பெட்ரோல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஹேட்ச்பேக் அல்லது ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக் கார் எடுக்கிறது உங்களுக்கு ஆப்டான விஷயமா இருக்கும். இதெல்லாமே கடந்து ஹேட்ச்பேக் பிரீமியம் ஹேட்ச்பேக் கார் எடுக்கும் போது நீங்க வண்டி எந்த ஒரு டிராபிக்ல ஓட்டுறதுக்குமே ஈஸியா இருக்கும். இதெல்லாமே கடந்து வண்டியோட சைஸ் சின்னதா இருக்கிறதுனால பார்க்கிங் ஃபெசிலிட்டிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஏதுவான விஷயமா இருக்கும். இது எல்லாமே கடந்து இன்னொரு விஷயம் இருக்கு, கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஹேட்ச்பேக் பிரீமியம் ஹேட்ச்பேக் கார்களை பெரிய அளவில் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேனுவல் கூடவே ஆட்டோமேட்டிக்கும் இன்னைக்கு எல்லா ஹேட்ச்பேக் கார்களுமே கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே கடந்து மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்யூவி கார் அல்லது ஒரு சிடான் கார்கள் கொடுக்கக்கூடிய மைலேஜ் விடையும் ஹேட்ச்பேக் கார்கள் அதிகப்படியான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கார்களா இருந்துகிட்டு இருக்கு. இதனால ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளாடி ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு வரக்கூடியவங்களா இருந்தா அல்லது தங்களுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு டிராப் பண்ணி எடுத்துட்டு வரக்கூடியவங்களா இருந்தா உங்களுக்கு ஆப்டான காருங்கிறது கண்டிப்பா ஹேட்ச்பேக் கார்கள். இதை கடந்து நான் வந்து டெய்லி ஒரு 200 கிலோமீட்டர் வண்டி ஓட்டக்கூடிய ஆள், அது எனக்கு ஒரு பிசினஸ் என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தா நீங்க டைரக்டாவே போக வேண்டியது எஸ்யூவி கார்கள், அதாவது காம்பாக்ட் எஸ்யூவி கார்களா இருக்கலாம் அல்லது எஸ்யூவி கார்களா இருக்கலாம், அது உங்களுடைய பிரைஸ் ரேஞ்சை பொறுத்து. காம்பாக்ட் எஸ்யூவி கார்களை பொறுத்த வரைக்கும் 8 லட்சத்தை ஆரம்பிச்சு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எஸ்யூவி கார்களை பொறுத்த வரைக்கும் 10 லட்சத்தை ஆரம்பிச்சு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஸோ ஒரு பிசினஸ் ஓரியண்டடா ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க டெய்லி யூஸ் பண்றதா இருந்தா உங்களுக்கு ஆப்டான ஒரு செக்மெண்ட் காருங்கிறது எஸ்யூவி கார்கள். அதே நான் வந்து என்னோட ஃபேமிலி ஃபுல்லா எடுத்துக்கிட்டு நான் வீக்கெண்டுக்கு எல்லாமே வெளியே போவேன், ஒரு 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்புக்கு போவேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு எம்பிவி செக்மெண்ட் கார்கள் ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கக்கூடிய கார்கள். எம்பிவி செக்மெண்ட் கார்கள்ங்கிறது 7 சீட்டர் கார்கள். ஸோ 7 சீட்டர் காருங்கிறது உங்களுடைய பெரிய ஃபேமிலியை அடாப்ட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஏதுவான விஷயமா இருக்கும். சிடான் கார்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸிகூட்டிவ் லுக் கொடுக்கக்கூடிய விஷயம் மட்டுமே தவிர இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு பொருந்தி போடைய ஒரு கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறையான விஷயமா இருக்கு. இருந்தாலும் பலருக்கும் சிடான் காரங்கிறது ஒரு எக்ஸிகூட்டிவ் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு கார். ஸோ எக்ஸிகூட்டிவ் லுக் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்க டேரக்டாவே சிடான் கார்கள் எடுக்கலாம். இது 4 மீட்டருக்கு உள்ளாடி கூட சிடான் கார்கள் எடுக்கிறீங்கன்னா கம்ஃபர்ட் பெரிய அளவில் கிடைக்காது. அது 4 மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய பிரீமியம் சிடான் கார்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்ட்ங்கிறது பெரிய அளவில் கொடுப்பாங்க. ஸோ 50 கிலோமீட்டருக்கு உள்ளாடி யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஹேட்ச்பேக் கார்கள், 50 லிருந்து 200 கிலோமீட்டருக்கு உள்ளாடி யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு எஸ்யூவி கார்கள், என்னுடைய ஃபேமிலியை வெளியெடுத்துட்டு போறேன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு எம்பி செக்மெண்ட் கார்கள் எடுக்கலாம், இல்லை எக்ஸிகூட்டிவா வேணும்னு இருக்கக்கூடியவங்க சிடான் கார்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இரண்டாவதா என்ன பிரைஸ் ரேஞ்சில் நான் கார் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பிரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹேட்ச்பேக் கார் எடுக்கிறீங்கன்னா ஒரு 4 லட்சத்துலேருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். அதே பிரீமியம் ஹேட்ச்பேக் காரை பொறுத்த வரைக்கும் 6 லட்சத்துலேருந்து 11 லட்சம் ரூபாய் வரைக்கும் வச்சிருக்காங்க. காம்பாக்ட் எஸ்யூவி காரை பொறுத்த வரைக்கும் 7 லட்சத்துலேருந்து 14 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. அது எஸ்யூவி காரை பொறுத்த வரைக்கும் 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் வச்சிருக்காங்க. எம்பிவி காரை பொறுத்த வரைக்கும் 8 லட்சத்துலேருந்து ஆரம்பிச்சு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் எம்பிவி செக்மெண்ட் காரில் இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த செக்மெண்ட் காரில் எடுக்கிறீங்களோ அந்த செக்மெண்ட்ல உங்களுடைய பிரைஸ் ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கட்டும் அல்லது 8 லட்சம் ரூபாய் இருக்கட்டும், நீங்க அதை லோன்ல போறீங்களா இல்ல ரெடி கேஷ்ல போறீங்களா அப்படிங்கறத தெளிவா பாத்துக்கோங்க. ரெடி கேஷ்ல போறதுங்கிறது அது உங்களை பொறுத்த ஒரு விஷயம். அது நீங்க லோனுக்கு போறதா இருந்தா இது ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா மினிமம் 25% ஆகுது இதனுடைய அட்வான்ஸ் பேமெண்ட் நீங்க பே பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எல்லா ஷோரூம்லயுமே அவங்க சொல்லக்கூடியது நீங்க 0 டவுன் பேமெண்ட்ல கார் எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறது அது கண்டிப்பா ஒரு தவறான விஷயம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கார் நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா அந்த காரோட வேல்யூங்கிறது அங்க அப்பவே உங்களுக்கு பெரிய ஒரு டிப்ரிசியேஷன் கொடுத்துரும். அதாவது 10 லட்சம் ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு காரை நீங்க
காசு கொடுத்து அந்த காரை எடுத்துட்டு நீங்க வெளியே வந்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் இந்த காரை நீங்க விற்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா 10 லட்சத்திலிருந்து அப்படியே 5 லட்சமா குறைஞ்சிரும். மினிமம் 50% இந்த காரோட வேல்யூ இறங்கிரும். அந்த அளவுக்கு டிப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் காருங்கிறது. கண்டிப்பா காருங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது உங்களுக்கு டிப்ரிசியேஷன் வேல்யூ கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால நீங்க ஒரு கார் எடுக்கும் போது மினிமம் 25% அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 75% ஆஃப் மணியை 3 வருடங்கள் அல்லது மேக்சிமம் 5 இயர்ஸ் உங்களுடைய லோன் இஎம்ஐ போட்டுக்கோங்க. 5 வருடங்கள் தாண்டி கண்டிப்பா இஎம்ஐ பிக்ஸ் பண்ணாதீங்க. 5 வருடங்கள் தாண்டி நீங்க இஎம்ஐ பிக்ஸ் பண்றதா இருந்தா உங்க காரோட வேல்யூல நீங்க பெரிய ஒரு அமௌண்ட்டை நீங்க தேவையில்லாம செலவு பண்றது அப்படிங்கறத ஒரு காரணியா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால எப்பவுமே நீங்க ஒரு கார் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மினிமம் 25% அட்வான்ஸா பே பண்ணிக்கோங்க. அதுக்கு கூடவே இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 3 வருடங்கள் அல்லது மேக்சிமம் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் கூட போக வேண்டாம், மேக்சிமம் 3-4 இயர்ஸ்ல முடிச்சுக்கோங்க. 5 இயர்ஸ் கூட போகாதீங்க, வேற வழியே இல்லை அப்படின்னா நீங்க 5 இயர்ஸ் போய்க்கோங்க. இதை கடந்து 6 அல்லது 10 வருடங்கள்ங்கிறது மிகவும் மோசமான விஷயம், அது கண்டிப்பா எடுக்காதீங்க. மூணாவது மிக முக்கியமான விஷயம், ஒரு வண்டிக்குள்ளாடி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பிரீமியம் கார்கள் ஒரு 35 லட்சம் 40 லட்சம் ரூபாய் கார்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே சின்ன கார்களும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கார் நீங்க எடுக்கணும் முடிவு பண்ணும்போது அந்த கார்ல மினிமம் 7 அல்லது 8 வேரண்ட் வச்சிருப்பாங்க. அதுல பேஸ் வேரண்ட்ல எந்த ஃபீச்சர்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அதே டாப் வேரண்ட் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வாரி கொடுத்துருப்பாங்க. மிட் வேரண்ட்ல ஓரளவுக்கு மீடியமான ஃபீச்சர்ஸ் மட்டுமே கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அந்தந்த ஷோரூம்ல சேல்ஸ்மேன் எடுக்க முடியும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மேக்சிமமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த ஒரு கார்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கார் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த கார்ல பேஸ் வேரண்ட் எடுக்க வேண்டாம், டாப் வேரண்டும் எடுக்க வேண்டாம். மிட் வேரண்ட் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆப்டான வேரண்டா இருக்கும். இனி 4வது மிக முக்கியமா, என்னோட ரிவ்யூ கண்டினியூவா பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், நான் எப்பவுமே எந்த ஒரு கார் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த கார்ல மிக முக்கியமா பார்க்க சொல்லக்கூடிய ஒரு அம்சங்கிறது சேஃப்டி. நாம ஒரு காருங்கிறது நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தையும் நம்ம கேரியர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் சேஃப்டி எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேக்ஸிமமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கார்களுமே பெரிய அளவான சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறி இருந்தாலும் கூட இப்போ அவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா கார்களையுமே அட்டகாசமான சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 மிக முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சேஃப்டி ஃபீச்சர்ஸ், 2வது அந்த வண்டியோட பில்டு குவாலிட்டி. ஸோ பில்டு குவாலிட்டிங்கிறது வேறு எதுவும் கிடையாது, ஒரு வண்டியில் அந்த வண்டியோட ஃப்ரேமிங் ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த வண்டியோட பில்டு குவாலிட்டி. எப்பவுமே பில்டு குவாலிட்டி அந்த வண்டியோட பிளாட்ஃபார்ம் பெர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த வண்டி எங்கேயாவது போய் மோதிச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான விஷயத்தை அந்த காரில் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எவ்வளவுதான் இருந்தும் பில்டு குவாலிட்டி கம்மியா இருந்ததுன்னா அந்த காரால நம்மளை பாதுகாக்க முடியாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் விடையும் அந்த வண்டியில பில்டு குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது குளோபல் என்கப் கிராஷஸ் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வண்டியை மோத விட்டு மோதும் போது அந்த வண்டியில எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறத எடுத்து தான் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அடிப்படையை வச்சு அவங்க ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கறது கிடையாது. ஸோ இதனால என்னுடைய தாழ்மையான கருத்து, நீங்க எந்த ஒரு கார் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த காரோட பில்டு குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு எடுக்கிறது ஒரு ஆப்டான விஷயமா இருக்கும். இன்னும் எடுத்துக்காட்டு சொல்லலாம், டாட்டானுடைய கார்களாக இருக்கட்டும் இல்லை ஃபாக்ஸனுடைய கார்கள், ஸ்கோடானுடைய கார்கள், மஹிந்திராவுடைய கார்கள், இந்த காரோட பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கேள்விக்குறியும் தேவையில்லை. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான பில்டு குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் ஹார்டெக் பிளாட்ஃபார்ம்ல கொடுத்திருந்தாலும் இப்போ கொஞ்சம் மெருகேற்றின பில்டு குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல பில்டு குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் எல்லா கார் கம்பெனியிலும் தங்களுடைய காரில் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கிட்டுமே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த இந்த ஒரு 4 மிக முக்கியமான டிப், அதாவது என்ன தேவைக்காக கார் வாங்க போகிறோம்னு தெரிஞ்சு கார் வாங்குங்க. 2வது, நீங்கள் வாங்கக்கூடிய காருக்குண்டான ப்ரைஸ் ரேஞ்சில் 25% அட்வான்ஸாக பே பண்ணுங்கள். மிச்சம் 75% மினிமம் 3 வருஷத்தில் இஎம்ஐ பே பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 3வது, என்ன ஃபீச்சர்ஸ் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு கார் வாங்குறது உங்களுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸை கொடுக்கும். 4வது, அந்த காரில் என்னென்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வாங்கினீங்கன்னா ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ரிவ்யூ கண்டிப்பாக
உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னொரு ரிவியூவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.